கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கமல் சாரோட எபிசோடு அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தது மாதிரி பிரியங்கா அவர்களை தான் வந்துட்டு வச்சு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இதில் பிரியங்காவுமே வந்து அழுதுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அக்ஷரா ரெட்டி கிட்ட இருந்து அவருடைய கேள்வி ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீங்கள் வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு துண்டு பேப்பரில் எழுதி மதுமிதாட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷராவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்காவுமே, ஆமாம் சார் இதில் வந்துட்டு பிக் பாஸ் ரூல்ஸில் அது கிளியராக எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் ரூல்ஸ் வந்துட்டு அக்ஷராவுக்கு மட்டும் இல்லை பிரியங்கா, உங்களுக்கும் சேர்த்து தான், சொல்லப்போனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து தான், நீங்கள் எங்கேயுமே அந்த மாதிரி எழுதுனது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இல்லை சார், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி செஞ்ச தப்ப அப்படியே மறைச்சு பேசுகிறாங்க. கமல் சார் அடுத்த நிமிஷமே, நீங்கள் நெருப்பு கையில் எழுதுனீங்களே பிரியங்கா, அப்புறம் அதுக்கு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுமே பிரியங்காவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முகத்தை அப்படியே ஒரு மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ தான் வந்துட்டு எல்லா வேலையுமே செய்யலாம், இன்னொரு ஆள் வந்துட்டு அதை செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கிறனாலும் பரவாயில்ல, எல்லார் முன்னாடியுமே போட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டாங்க. அதை தொடர்ந்து அக்ஷரா போய் கன்ஃபஷன் ரூமில் போய் அழுததெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையுமே பற்றி கமல் சார் வந்துட்டு பிரியங்கா கிட்ட சொன்னதுமே பிரியங்கா வந்துட்டு லைட்டாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, கமல் சார் வந்துட்டு இன்னைக்கு இசைவாணி மற்றும் தாமரை அவர்களை வந்துட்டு காப்பாற்றியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. ரொம்பவே கம்மியான ஓட்ஸ் வாங்கி இருக்கிறது. அபிஷேக், சின்ன பொண்ணு அபினை, இவங்க மூணு பேருமே இருக்கிறாங்க. ஆனால் இசைவாணி மற்றும் தாமரையை வந்துட்டு காப்பாற்றினதை தொடர்ந்து பிரியங்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிரியங்கா அவர்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஓட்டு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு பதிலாக அக்ஷரா வந்துட்டு செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்க. அபினை, சின்ன பொண்ணு, அபிஷேக், இவங்க மூணு பேரில் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அபிஷேக் கண்டிப்பாக எவிக்ட் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வந்துட்டு இருக்குது. அதாவது இதுவரைக்கும் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே அபிஷேக் மாதிரி யாருமே விளையாடலை அப்படின்னு தான் சொல்லணும். முறை தவறி விளையாடினாரு, இல்லை அவருடைய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏமாற்றி விளையாடுறாரு அப்படின்னாலும் அதெல்லாமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே மாதிரி ரேட்டிங்லேயுமே வந்துட்டு ஒரு பெரிய பீக் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் குழுவினர் மற்றும் விஜய் டிவி வந்துட்டு யோசிச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவரை வந்துட்டு கூடிய சீக்கிரம் எவிக் பண்ணோன்னா இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்துட்டு ரேட்டிங் அடி வாங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவரை வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வந்துட்டு இருக்குது. சின்ன பொண்ணு அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அபிநய் அவர்கள் கூட இந்த வாரம் ஸ்டே பண்ணுவார். காரணம் என்னென்னா அவரை வச்சு கண்டென்ட்ஸ் வர்றதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பாவனி ரெட்டி இந்த வட்டம் நிறையா விஷயங்கள் பேசியிருந்தாங்க இல்லையா, அதை தொடர்ந்து அவர் மனசுலேயுமே ஒரு விதமான ஃபயர் இருக்கும். அது எப்போ வெளிக்காட்டுவார், அதை தொடர்ந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், இதெல்லாமே வந்துட்டு ரேட்டிங்க்கு அடித்தளமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன பொண்ணு அவர்கள் வந்துட்டு இதில் எந்த விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பண்ணலை அப்படின்றதுனால அவங்க தான் வந்துட்டு வெளியே போவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.